Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ஏ மும்பை இந்தியன்ஸ் பிளேஆஃப் போகணும்னு நீ ஆசைப்படுறீங்களா? ஏ மும்பை இந்தியன்ஸை கூப்பிட்டு சொல்லுங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு. அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன? கடைசி மேட்ச் அவங்க தோத்தது எங்க? இதுக்கு முன்னும் பாக்கி இருக்கிற ஒரு மேட்ச்ல இந்த தப்பை அவங்க திரும்ப பண்ணாங்கன்னா பிளே ஆஃப்ஸே போக முடியாதுன்ற மாதிரி பயங்கள். இது என்ன பண்ணுற பார்க்கலாம். இப்படி வாட்ச் ஐடியா பாடிச்சுக்கோ ஐ ஃப்ரம் பாலா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மகத்தான அணி ஒரு வெறித்தனமா விளையாடிட்டு இருந்த ஆட்டம், எஸ்கேவ் என்னும் ஆகாயன்னு ஒருத்தர் போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழந்து உப்பு கண்டம் போட்டு உரிச்சு கடாசுன்னு அந்த மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சு கடைசியா அவர் அவுட் ஆனாரு. அவ்வளவுதாங்க இந்த மேட்ச் போச்சுங்க. அப்ப எல்லா மேட்சும் உங்களுக்கு அவர் ஆடணும் போல, எப்படி ஆர்சிபியில வந்து விராட் கோலியோ ஃபேஃப் டக்லஸோ இல்ல வந்து மேக்ஸியோ ஆடணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இவர் ஆடிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தோத்து போயிருவீங்க அப்படின்னு இப்ப வெளியே தான் அரசியல் கேட்டுக்கிறாங்களா. பட் ஆனா அவர் அவுட் ஆனது அங்க பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி இந்த டீம்ல முக்கியமா மூணு தப்புகள் பண்ணாங்க, அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, அந்த மேட்சை கிட்டத்தட்ட வந்து அவங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல அவங்க பண்ண தவறுகள். உடனே உடனே விக்கெட்டை எடுத்து கட 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 கடகடன்னு விட்டாங்க. 50 பாலில் 76 ரன்னு நீங்கள் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு எம்ஐ டீம் மேட்சை சொதப்பி அங்கேருந்து அவங்க வேற எங்கேயோ போய் தோத்தே போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை தான் பண்ணாங்க. அவங்க கடைசியாக விளையாடின எல்எஸ்ஜி கூடான மேட்சில் சூப்பரான ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டு, மாட்டடி மகேந்திரன் இசான் கிசான் கிசான் ஜாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன்லேயே அவங்களுடைய பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் ஸ்டாண்டு இதுதான். அப்படி ஒரு வெறித்தனமான அடி அடித்தாங்க. ரன்ஸ் படியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இதுதான் பெஸ்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வேகமாக அடி அடின்னு அடித்து அவங்க அத்தனை ஒரு சேஸ் அழகாக இந்த சேஸை இவ்வளவு ஈஸியாக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவுட் ஆன விதம் தான் இங்கே பிரச்சனை. அவ்வளவு அழகாக இருக்கிற மேட்ச்சில் எதுக்கு இத்தனை சிக்ஸ்? நீங்கள் எப்படி இருந்தாலும் நெட் ரன் ரேட்டுக்கு ஆடுற டீம் இல்லை, நீங்கள் 18 ஆடுற டீம். அடுத்து நான் வந்து ஈஸியாக அடிச்சு பிடிவேன், எஸ்ஆர்ஹெச்லாம் சொந்த ஊருக்கு மாப்பிள்ள அதெல்லாம் அங்கேயே வச்சு அதெல்லாம் அடித்து வாயெல்லாம் உடச்சி அனுப்பி விடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நீங்கள். அப்படிப்பட்ட மேட்ச்சை நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மேட்ச்சை நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆட்டமே தவிர நெட் ரன் ரேட்டுக்கு ஆடக்கூடாது. ஒருவேளை அந்த மேட்ச்சை நான் தோற்று போயிட்டேனா என்ன பண்ணுறது, எதுக்கோ நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியமாச்சேன்னா யோசிக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் அதை நினச்சி நீங்கள் முதல்ல இங்கே விக்ட்ரியவே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதான் அவங்க பண்ண தப்பு. மேட்ச்சு நீங்கள் வந்து 54 பால்ஸ் கிட்ட இருக்கும்போது ஒரு 70 ரன்ஸ் இருக்குது உங்களுக்கு, இதை விட வேற என்ன, ஒரு 9 உங்களால் 75 ரன்ஸ் அடிக்க முடியாதா என்ன? இப்படிப்பட்ட அந்த சேஸை அவங்க விட்டதுங்கிறது மிகப்பெரிய ஒரு க்ரைம் அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை. அந்த சேஸில் இஷான் கிஷான் தூக்கி சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆக போகிறாரு, உள்ளே வந்த பேட்ஸ்மேன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சிக்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஷாட்டை அந்த இடத்துல அடிக்காமல் கொஞ்சம் கால்குலேட்டிவாக பொறுமையாக அவங்க கடைசி 7-8 ஓவர் ஆடிந்தாங்கன்னா அந்த 12th ஓவருக்கு அப்புறமா மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் ஓடுது. அந்த தப்பு அவங்க சரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசை. ஸோ அடுத்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் தயவுசெய்து சரி பண்ணி ஜெயிச்சிருங்க ஐயா, ஏன்னா நீங்களாம் உள்ளே இல்லைன்னா பிளே ஆஃப்ஸு மட்டியாக இருக்கும். ஆர்சிபி அப்புறம் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் பிபிகேஎஸ் இவங்கெல்லாம் வச்சு நான் வேணால் நமக்கு பிளே ஆஃப்ஸ் ஆடட்டுமா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? ஸோ அதனால் இந்த மூணு டீமோட ஃபேன்ஸ் வந்து வருத்தப்படாதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் பிளே ஆஃப்ஸ்க்கான டீம்ஸுங்கிறாங்க, அதுதான் வந்து ஒரு ஜிடி மாதிரி ஒரு சிஎஸ்கே ஒரு எம்ஐ இவங்கெல்லாம் இருந்தால் தான் அது பிளே ஆஃப்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த அளவில் வந்து நம்மளோட எம்ஐ மேலக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க அடித்து வந்த கம்பேக்கில் இவங்க பண்ணது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சில்லி மிஸ்டேக். பொறுமையாக அடி அழகாக கிளைட் பண்ணிக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் சென்னை, ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன். நம்மளோட கேகேஆர் வந்து சிஎஸ்கேவை அடித்தாங்க, அப்போ நம்ம கேகேஆர் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் நிதிஷ் ராணா அண்டு ரிங்கு சிங் எப்போ சிக்ஸ் தேவையோ அப்போ மட்டும் ஒரு சிக்ஸை போடும், ஆனால் அடித்தா அது மிஸ் ஆகக்கூடாது. சிக்ஸ்னா சிக்ஸ் தான், 4-4 தான், அது மிஸ் தான் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிஸ் டைம் ஷாட்டே இல்லாமல் வெறும் தேவைப்படுற ஷாட்டை மட்டும் அடிச்சு மற்ற எல்லா நேரத்துலையும் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள்னு அந்த பார்ட்னர்ஷிப்பு மேட்ச் முடிவு வரைக்கும் போச்சு அன்னைக்கு. அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ், ஏன்னா அவசர அவசரமாக அடிச்சு அவுட் ஆகிட்டு எல்லாம் கிளம்பி அது விட்டு மேட்சே போச்சு இப்போ கையை விட்டு கடைசியில். இது முதல் தவறு. ரெண்டாவது அவங்களுடைய டெத் பவுலிங். இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட பவுலிங் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஜஸ்பிரத் பும்ரா இல்லை, ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு அவருடைய இன்ஜுரிக்கு முடிச்சு திரும்ப வந்ததுக்கப்புறமா அவருடைய கம்பேக்கில் அவரும் ஒரு மேட்ச் கூட உருப்படியாக போடலை. இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் கூட இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இன்னும் பெட்டரா எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எல்எஸ்ஜி கேகேஆர் சிஎஸ்கே இந்த மாதிரி டீம்ஸ்ல பார்க்கிறோம், அவங்கலாம் வந்துட்டு ஒரு சுமாரான பவுலர்ஸ் வச்சிருந்தாலும் கூட அந்தந்த இடங்கள்ல அவங்கலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போடுறாங்க. கேகேஆர் பவுலர்ஸ் ஒரு மேட்ச் கூட போட்டாங்க வச்சுக்கோங்களேன், இந்த வீர போட்டார் இந்த ஹர்ஷித் ராணா அவர் போட்டால் ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு அவ்வளோதான்,
மற்றபடி வந்து அவங்க போலஸ் பேட் தான் வச்சுக்கோங்க. பட் அந்தந்த இடங்களில் கொஞ்சம் இன்னும் குட்டாக போடணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அவ்வளோதான். அது வந்து இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். இப்போ எப்படி வந்துட்டு நம்ம இவர் துஷார் தேஷ்பாண்டே ஸ்டார்டிங் இருந்ததுக்கு நல்லா பெட்டர் பண்ணார் டுவர்ட்ஸ் த எண்டு, நம்ம இவர் ஹர்ஷித் ராணாவை நான் சொன்னேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு. எல்எஸ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கூட்டு ஆரம்பத்தில் போட்டார், அப்புறம் காணாமல் போயிட்டார், இப்போ திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த டெத் ஓவர்ஸ்க்கு நல்லா போடுற மதிவால் இருக்கார் மும்பை இந்தியன்ஸில். ஸோ அந்த மதிவால் மாதிரி எல்லாரும் எப்படி போடுறது, மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி பவுலாதார் வீட்டு வாசல் மிதியாதே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பவுலாதவன் இருக்கக்கூடாது, நீங்கள் பவுலனும், நீங்கள் நல்லா பவுலனும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு சொல்லி சொல்லி அந்த லாஸ்ட் த்ரீ ஓவர்ஸில் கொஞ்சம் பெட்டராக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த கடைசி மூணு ஓவராக ஸ்டாயினஸ் அடிச்சு அட்டிலே தான் மேட்சே உங்களோட கையை விட்டு போச்சு கம்ப்ளீட்டாக. அந்த அவங்க அங்கே மட்டும் அந்த மூணு ஓவர் யார்க்கராக போட்டு நொறுக்கி வெறித்தனமாக பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இருந்து நினச்சி பாருங்கள், டார்கெட்டில் ஒரு 20-25 குறைஞ்சிருந்துருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கும்போது, இந்த மேட்சே எனக்கு நாக் அவுட் ஆயிரும்ன்ற இடத்துல இருக்கும்போது இப்படிலாம் வந்து விளையாடக்கூடாது. அவங்களுடைய பவுலிங் இன்னும் பெட்டர் பண்ணுறது மும்பைக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன தான் பெட்டர் பண்ணுச்சா, எனக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு தானே நான் பண்ண முடியும், நான் என்ன தாண்டா பண்ணுவேன். மாட்டி மகேந்திரன் புலம்பராப்பில் பாவம் அவர் என்ன தான் முன்வர் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மூணாவது தப்பு எங்கே அப்படின்னா, பாஸ்கி வந்து நம்மளோட வீடியோவில் பேசும்போது ரிவ்யூ கூட சொல்லியிருந்தார், எதனால் டிம் டேவிட் ஸ்ட்ரைக்கை தூக்கி அந்த சைடு கொடுத்துட்டு அவர் இந்த சைடு வராது எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிருந்தார். எக்ஸாக்ட்லி எதனால் மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரைக்கை எப்போவுமே, இது வந்து முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடியே திலக் வர்மா கிட்ட ஸ்ட்ரைக்கை கொடுத்து ஒரு மேட்ச் வந்துட்டு லாஸ்ட் ஓவரில் டிம் டேவிட் அந்த பக்கம் போயிட்டு மேட்ச் தோத்தாங்க. அந்த ஓவரில் அப்போ தான் ஒரு சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி வச்சு காட்டியிருந்திருக்காரு. அப்போ எப்படி போகலாம், இதே தான் இப்போ 20th ஓவரில் கேமரன் கிரீன் கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சிங்கிள் திட்டு அந்த பக்கம் இருக்கும், சிங்கிள் அடித்து ஓடி விளையாடிட்டு இருக்கிறதுக்கான நேரம் ஆகுது. அவங்க யார்க்கர் போடுறாங்க நல்லா போடுறாங்க ரைட்டு, பட் லூஸ் பாலுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் தானே அடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்கி அவர்களும் சொல்லியிருந்தார். பட் நான் அதில் கொஞ்சம் வேறுபட்டேன் அந்த வீடியோவில். சார் எப்படி சார் கேமரன் கிரீன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தானே அப்படின்னு நான் சொன்னேன், இல்லைன்னாரு. கமெண்ட் செக்ஷன்லேயும் மாறுபட்ட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், சில பேர் அப்படி சில பேர் இப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது நீங்களும் தாராளமாக சொல்லுங்கள். கேமரன் கிரீன் நம்பி கொடுத்தது தப்பா இல்லையா டிம் டேவிட்னு சொல்லி, பட் இப்போத்துக்கு டிம் டேவிட் தான் அப்படின்றத நிறைய பேர் ஊர்ஜிதமாக சொல்கிறனால இந்த பாயிண்ட்டை வச்சு நான் இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த மூன்று தவறுகளை எப்படி சரி செய்யணுங்கிறத அடுத்த முறை ரொம்ப கனக்கச்சிதமான பிளானோடு வந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டாப் ஃபோரில் கன்ஃபார்மாக போய் இடத்த பிடிச்சி பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரையும் உங்களுக்கு உங்கள் பாலா. ஓகே பாய். டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன், சென்னை ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ், அட்மிஷன்ஸ் ஓப்பன்.